தலைமைச் செயலகத்தில் மரம் சாய்ந்து விழுந்து உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 15 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 9 மணி அளவில் மரம் சாய்ந்து விழுந்த விபத்தில் போக்குவரத்து காவலராக இருந்த கவிதா என்பவர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக முதல்கட்டமாக 10 லட்சமானது அவருடைய குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் அவருடைய உடலானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு நேரடியாக சென்று அவருடைய உடலை பார்வையிட்டு அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனை அடுத்துதான் தற்போது அந்த ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய 10 லட்சத்துடன் கூடுதலாக 15 லட்சம் என மொத்தமாக 25 லட்சம் அந்த கவிதா அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காயமடைந்த காவலர் முருகன் மற்றும் தீயணைப்பு படை வீரராக இருந்த செந்தில் ஆகிய இருவருக்கும் தலா 5 லட்சமானது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த விபத்தானது நடைபெற்று முடிந்து தற்போது அவர்கள் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள் 2 காவலர்கள். அவர்களுக்கும் அந்த நிவாரண நிதியானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த கவிதா அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்கனவே 10 லட்சம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 15 லட்சம் என மொத்தமாக 25 லட்சம் அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.